கோர்ட் முடிவு பண்ணிருச்சு. பெரிய ஜட்ஜி கிரீட புராணம் என்ன சொல்லுது தெரியுமா? என்ன சொல்லுது? ஐயா ரெண்டு மண்டவ எல்லாம் கொண்டா அதோட எறும்பை எடுத்துக்கிட்டு வா. சரிங்க ஐயா. கட்டரும்பா சித்தரும்பா ரெண்டையும் கொண்டா. சரிங்க. என்னடா இந்த அரலசு கட்டரும்புன்றான் சித்தரும்புன்றான் ஒண்ணும் புரியல மாஸ்டர். எறும்பெல்லாம் உங்களுக்கு துரும்பு மாதிரி. என்னமோ வந்துட்டோம், வெள்ளத்தை நக்க சொன்னாலும் நக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டிதான். இதுதான் தண்டனை, இதாண்டா தண்டனை. ஐயோ சித்தரும்புகிட்ட சிங்கம் சிக்கிக்கிட்டு சின்னாபின்னமா இல்ல வருது. பார்த்து பார்த்து எனக்கு ரொம்ப பசிக்குது. டேய் ஒரு பைசா கூட இல்லடா, வாடா ரூம்ல போய் சாப்பிடலாம். மாஸ்டர் நம்ம பசிய போக்குறது கடவுளே ஒரு ஏற்பா பண்ணிருக்காரு. என்னடா சொல்ற? அங்க பாருங்க, தொலைவெட்டி ஐயனார் துணை அரோகரா உணவு விடுதி சைவம் அசைவம் இனிய வாடிக்கையாளர்களுக்கு எங்கள் உணவு விடுதியில் சாப்பிடுவர்களிடம் பணம் வாங்கப்பட மாட்டாது, அவர்களின் பேரன்களிடம் வாங்கி கொள்ளப்படும். பலே 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 இப்படிக்கு நிர்வாகம். இந்த பேச்சு ஃபுல்லாயிருச்சு, சைட்ல கீழே நிக்குது, அதுல வாங்க. என்ன வேணும்னு சொல்ல முடியும்? எல்லாமே இருக்கு. முதல்ல ரெண்டு ஆட்டுக்கால் சூப்பு. மாஸ்டர் ஆட்டுக்கால் சூப்ப குடிச்சுக்கிட்டே என்ன சாப்பிடணும் யோசிப்போம். நல்ல யோசனை தான். கொடுங்க. அடுத்து என்ன வேணும்? இருக்கிற ஐட்டங்கள்ல எல்லாத்துலயும் ரெண்டு ரெண்டா ரெண்டு செட்டு கொண்டு வந்து வையு. அப்புறம் முட்டை இருக்கா? என்ன முட்டை? கோழி முட்டை தான். என்ன முட்டைன்னு கேக்குற? கோழி முட்டை, கொக்கு முட்டை, வாத்து முட்டை, வான்கோழி முட்டை, காடை முட்டை, கௌதாரி முட்டை, எல்லா முட்டையும் இருக்கு. உங்களுக்கு என்ன முட்டை வேணும்? முட்டை ஐட்டத்துல வகைக்கு ரெண்டா உணவு வைங்க. டைப்பா இருக்கானே. சாப்பிடு சாப்பிடு கொத்து கறிய கொத்து கொத்து. ஓசி சாப்பாடுல அளவுக்கு அதிகமா தின்னுபட்டு மலப்பாம நெளிஞ்சுக்கிட்டு போறேன். இந்த கட்டு கட்டானுங்களே. வேற என்ன வேணா? என்ன இருக்கு? உங்க வாய்களுக்கு வெத்தலை பாக்கு தான் போடணும். என்னையா பில்ல குடுக்குற? நான் அப்பவே சொன்னேன்ல பில்ல குடுக்குறேன். நான் இப்பவும் சொல்றேன், நீங்க சாப்பிட்டதுக்கு நான் பில்லு போடல. இது உங்க தாத்தா சாப்பிட்டது, அது உங்க தாத்தா சாப்பிட்டது. பேரன் நீங்க தான்டா செட்டில் பண்ண சௌரியம். அப்படி பில்லுக்கு பணம் இருக்கா இல்லையா? பணமா? டேய் நான் போய் எடுத்துறேன். நான் போய் எடுத்துறேன் மாஸ்டர். டேய் நான் போய் எடுத்துறேன். நான் போய் எடுத்துறேன் மாஸ்டர். டேய் நான் வரேன். டேய் நீ எந்திரிக்க கே ரெண்டு நாள் ஆகும், போயிட்டு வரக்கு எத்தனை நாள் ஆகுமோ? இவனா காத்துல போய் காத்துல வருவான். போட போட. ஏய் அவன் வரும்போது வரட்டும், அது வரைக்கும் நீ உள்ள வா. அவன் வருவானா? கண்டிப்பா வருவாயா? புரியா? கண்டிப்பா வருவான், ஆனா வரமாட்டான். ஐயையோ மறுபடியும் சிங்கத்தை சில்லி புரோட்டா போட்டாங்களே. ஏண்டா கொஞ்சம் மெதுவா சிரிக்கிறா? ஐயையோ சொன்னா கேளுங்கடா. ஐயா உங்களுக்கு அறிவே இருக்காதா? எத்தனை வாட்டி சொல்றது சத்தம் போடாம வேலை செய்யுங்கன்னு. மேடம் மேடம் இனிமே சத்தம் போறதுக்கு ஒண்ணுமே இல்ல, எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சு. அங்க பாத்தீங்களா ஷோகேஸ் எப்படி இருக்கு?
ஏன்டா அப்படி உசுல் எடுக்கிறீங்க? உங்களை எங்க கூட்டு போனா ஒரே ரோதனையா போச்சுடா. சரி சரி, சாமான எடுத்து வைங்க, கிளம்பலாம். நான் ஓனர்ட்ட போன்ல பேசிட்டு வந்துடுறேன். என்னது, ஓனர்ட்ட பேச போறீங்களா? ஆமா. நீங்க என்ன ஓனர்ட்ட பேச போறீங்க? வேலை முடிஞ்சதுன்னு சொல்ல வேணாமா? பாரு, நீங்க என்ன பாத்தீங்க? ஏன்டா டேய் முதலாளி, நான் மேஸ்திரி பேசுறேன். அப்பா துரசாமி மேஸ்திரி இல்ல, அவர் மகன் மணி மேஸ்திரி பேசுறேன். பசங்களா மேஸ்திரி தான் கூப்பிடுறாங்க. முடிஞ்சது முதலாளி, முதலாளி பணம் எவ்வளவு வாங்கிட்டு சொன்னா அப்படியே வாங்கிட்டு வந்துடுவேன். சரி, நீங்க பார்வையே சரியில்லையே. மேடம் மேடம், வேலையெல்லாம் நல்லபடியா முடிஞ்சு எங்க முதலாளிட்ட பேசிட்டேன், கிளம்புறேன் மேடம். ஒரு நிமிஷம் இந்தாங்க வச்சுக்கோங்க, நல்ல ஹோட்டலா பார்த்து சாப்பிட்டு போங்க. இத நீங்க வச்சுக்கோங்க. நான் தான் கொஞ்சம் கடுமையா நடந்துகிட்டேன், நான் சாரி கேட்டேன்னு சொல்லுங்க. பரவாயில்ல மேடம், அவங்க ஏதாவது தப்பு செஞ்சிருந்தாங்கன்னா அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். விளையாட்டு பசங்க மேடம், மற்றபடி நல்லா வேலை செய்வாங்க. அப்ப நான் கிளம்புறேன் மேடம். சரி, போயிட்டு வாங்க. சா